ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தா விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். இவ்வளவு பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கு நான் மீசியை சேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க. இப்ப நீங்க அது வேணும் மங்காத்தாலே சொல்லி மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா? நீங்க அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரும் குடும்பத்திலேருந்து யாராவது விஜய் சார் கட்சியில சேரும் உங்களுக்கு சரி எதுக்கு சொல்லணும் நான்? நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ஸ் இது நடத்துவீங்களா? அதுதான் வந்து பெரிய க்வெஸ்டினாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலை. ஆஸ் எ விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்லை அது நடத்துகிற பிளான் உங்களுக்கு இருக்கா? அர்ச்சனா மேடம்ட்டையும் கேட்டால் சொல்லணும். இல்லை அது விஜய் சார் தான் சொல்லணும், அவங்க 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 டிசிஷன் தான். ஸோ இதாக இருந்தனாலும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இருக்குது இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெங்கட் சார் நீங்க வந்து நிறைய ஈவெண்ட்லயும் சரி பிரஸ் மீட்லயும் சொல்லிருக்கீங்க அஜித் சார் கிட்ட நிறைய கத்துக்கணும்ட்டு, அதே மாதிரி விஜய் சார் கிட்ட என்ன கத்துக்கினீங்க? எப்படி ஒழுக்கமா ஒரு ஒரு விஷயம் பண்றதுங்கிறது வந்து விஜய் சார் கிட்ட கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல் அந்த ஒரு ஒரு லெவலில் இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கூடையும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து இப்போ விஜய் சார்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார், எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார். ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும். அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு, அதுவாகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க இந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன? ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒர்க் ஆன் தட். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு, என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலைன் தான், நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது இருக்கிற ஜாலை. இப்போ நம்மளே திடீர்னு சேவ்பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், இது பழக்கப்பட்ட முகம் இல்லை, விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட டக்குன்னு நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான், எங்களுக்கே ஒரு சரி நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னலாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா வேறு மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சுது. இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம், அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி, அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க், ஏன்னா முன்னாடி பண்ணுறதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சாரை தான் நீங்கள் படத்தில் பார்க்க. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று, ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமாக திட்டினாங்க, என்ன எப்படிடா இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கு நான் மீசியை ஷேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க. இப்போ நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்றீங்க, இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிடும், அவ்வளோதான் மாட்டு. இதில் நீங்கள் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டு வெளியிடும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலே சொல்லியிருப்பார் மைக்கை பிடிக்கவா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பார்ட்டி சார், என் பாட்டில் மைக்குன்னா என்னது? ஏன்னா 22 பாட்டியாக இருந்தாலுமே வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நான் மங்காத்தாலே சொல்லிப்பேன், மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாலே சொல்லிப்பேன். நீங்கள் ஏன் எல்லாமே தப்பு தப்பாக எடுத்துக்கிறீங்க? 22 கொடி அறிவிப்பு பத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேற நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க, இப்போ மேக்கப் ப்ரூவ் பாட்டியாக கேட்க உங்களுக்கு. காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறது ஒன்லைனா ஒண்ணு, அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார், ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரவி கூட என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் காந்தி, அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு?
அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும், மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா? காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்போ படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தியும் பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கு, யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துல சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நான் சொல்லிட்டு கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது, அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா இல்ல? அந்த படத்துல இருந்துச்சா? ஆமா, அந்த படத்துல நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்பவும் கில்லிக்காக தான் இருந்தார். கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? மங்காத்தா. ஆ, அது கேட்குறேன். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மேட்டர். சரிங்க சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு, இப்போ நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டி கோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. அவர் பண்ணணும்னு சொல்லல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்லு. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டைலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டைலாக்கா? இல்ல இல்ல, இது வெங்கட் பிரபுவோட டைலாக். இது ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரையும், ரெண்டு பேருமே ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம், விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான். அதாவது டைரக்டர்ங்கிறது அவரு உங்க கூட நடிக்கும் போதுதான் நான் வந்து அரசியல் விட்டு விலகுறேன், சினிமா விட்டு விலகுறேன், அரசியல் போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா என்ன கொடுமை சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலாம்னு இருக்கு, அந்த மாதிரி என்கிட்ட பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து என்ன, ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு, நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவரோட மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவரு ஃபாலோ பண்றாரு. அவர் நடிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன், எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. ஆஸ் அ எல்லாருக்குமே அந்த ஆசை. இவங்களெல்லாம் விட்டால் வந்து அவங்க தீ குளிப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்கள் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு 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 ஆசை இருக்குது இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறையா ஒரு படத்தில் அப்பப்போ நடிக்கணும் ஒரு ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார், விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமாக நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்லை, அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சுது. கோட் படத்தில் வந்து எங்களை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்போ கண்டிப்பாக இதில் அவர் இருக்காரா? ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு மாதிரி சொன்னப்புறம் இல்லைன்னா எப்படி? ஓகே, நிறையவுமே இருக்கு ரெஃபரன்சஸ். சோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங், பர்சனல் லெவல்ல யூ டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன்? So that அது மாதிரி ரெஃபரன்சஸ். எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனியை தெரியாது. ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ட்ராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் ட்ராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரோட கம்பேரிசன் சொல்கிறதுக்கான, நம்மளும் உங்களை மாதிரி வெளிலேருந்து டிவியில் பார்த்து கிரவுண்ட்லேருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர. ஆனால் விஜய் சார் க்ளோஸாக அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே. அது ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். இப்போ அர்ச்சனா எல்லாமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில் தேவைப்பட்டுச்சு. தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும்.
சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துச்சு, விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டேன் அவங்க கூட இன்னொரு படம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணாரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் ஹி இஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட். ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன், அது என்னோட பர்சனலாக சொன்ன விஷயம், அதை நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுவேன். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தை விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்கடா, விஜய்க்கும் உனக்கும் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, நல்லா டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. சார் உங்கள் படத்தில் வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பார், அது மாதிரி இப்போ நீங்கள் தமிழக மக்கள் கழகம் தலைவர்களை வந்து படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியிலேருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா? ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல, அதனால நீங்க விஜய் சார் கிட்ட கேக்குறீங்க எங்க குடும்பத்திலேருந்து விஜய் சார் கட்சியில சேரும் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு என் குடும்பத்தில் நாங்கள் எந்த கட்சியிலனா சேருவோம், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் உங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நான் கேட்குறேண்ணா, எங்கள் வீட்டில் பிரச்சனை மட்டும் ஏன் கேட்குறீங்க நீங்கள்? தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. நீ சொல்ற கட்சி பேரே தப்பு, தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல ஒரு எம்எல்ஏ வருவாங்க சொல்லு. எனக்கு பயங்கரமா இருக்கும்.